ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மீனவன் நாலேஜ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாரன்ஸ் ஹூக் ரிவில் 7 அப்படின்னு சொல்கிற ஒரு செட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணும், எவ்வளோ பாகமுறை எடுக்கு, என்னென்னலாம் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர் வரவுமே ஒரு அளவு குறுக்கல் முறையில் ஒரு ஆண்டனா வந்து கிவ்அவே கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரீ ஜிபிஎஸ் ஆண்டனான்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதில் கமெண்டில் ஜிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது எலிஜிபிள், இல்லைனா எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 10,000 சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு இன்னும் ஒரு 900 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. ஸோ அது வந்தோடனே நம்ம குலுக்கல் முறையில் வச்சு ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லாரன்ஸ் ஹூக் 7 ரிவீல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், ஹூக் ரிவீல் 5 பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 7 வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, யாரெல்லாம் வாங்கலாம், ஸோ அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எப்படி, ஸோ ரொம்ப பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாரன்ஸ் ஹூக் நம்ம 5 பார்த்துருந்தோம். ஸோ ரிவீல் 5 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் 7 கம்பேர் பண்ணும்போது. பட் 7 எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் ஸ்க்ரீன் வரும். இது என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்கும், மேப் இருக்கும், ஃபிஷ் ஃபைண்டர் இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ் தர்றாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு ஜிபிஎஸ் போதும், நான் வந்து பின்னாடி மேப்பு ஃபிஷ் ஃபைண்டர் ஆட் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து மூணையுமே சேர்த்து தான் வாங்கணும், இல்லை எனக்கு வந்து ஒன்று மட்டும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனே கிடையாது. லாரன்ஸில் ஹூக் 7 பொறுத்தவரை நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஜிபிஎஸும் ஃபிஷ் ஃபைண்டரும் வேணும்னா அது மட்டும் வாங்கிக்கலாம் மேப்பு இல்லாமல். இல்லை எனக்கு வந்து ஜிபிஎஸும் மேப்பு மட்டும்தான் வேணும், ஃபிஷ் ஃபைண்டர் வேண்டாம்னா அதுவும் நீங்கள் இப்போதைக்கு டிரான்ஸ்டியூசர் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் சேர்த்து வாங்கும்போது இல்லை இந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் ஃபிஷ் ஃபைண்டரோ மேப்போ இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் வேணும், ஸோ ப்ரைஸ் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து லாரன்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 7 இன்ச் ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேவே ஒரு பெட்டரான வியூவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணனால நீங்கள் சன்லைட்டில் வச்சு இந்த டிஸ்பிளேவை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளாரிட்டியாக தெரியும். ஸோ சூரிய வெளிச்சப்பட்டோன்னா உங்களுக்கு மங்களாவோ இல்லை ஒரு கிளார் அடிச்சிட்டோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து பெட்டரான இன்ஃபர்மேஷன் தெரியும். அடுத்து மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப் 3 வகையான மேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று சி மேப் அண்ட் சி மேப் ஜீனியஸ் அண்ட் நேவியானிக்ஸ்னு பயன்படுத்துகிறாங்க. ஸோ நேவியானிக்ஸ்லாம் இதில் இருக்கிறனால உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட் வந்தாலும் உங்களால் மொபைலை கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃப்ரீ அப்டேட் அவங்களே தர்றாங்க. ஓரளவு நீங்கள் வந்து ஒரு மேப் வாங்கிட்டீங்கன்னா அந்த மேப்புக்கு இவ்வளோ வருஷம் ஃப்ரீ அப்டேட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனும் லாரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 32 GB வரைய சப்போர்ட் பண்ணும். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு கார்மினோ புர்னோவோ இல்லை ரேமரைன் வாங்க நினைக்கிறீங்க, பட் அந்த பட்ஜெட்டில் வந்து நான் இன்னொரு செட்டு வந்து பெட்டராக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லாரன்ஸ் போகலாம். ஏன்னா லாரன்ஸுன்னு சொல்கிறது கம்பேர் டு நம்ம வந்து கார்மினோட கம்பேர் பண்ணும்போது கார்மினில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை விட லாரன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டரான இன்ஃபர்மேஷன் எடுத்துரும். இப்போ கார்மினில் வந்து உங்களுக்கு மீனே இல்லைன்னு காட்டுது, பட் கீழே மீன் இருக்குன்னா ஸோ எந்த மீனுமே ஒரு தவறாமல் எல்லாத்தையுமே காட்டுறது லாரன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ரொம்பவே கிளாரிட்டியாக காட்டும் நம்ம கார்மினோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாரன்ஸ் எப்போதும் பெட்டராக இருக்கிறனால தான் ப்ரைஸ் வந்து சேம் ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் கார்மினை விட லாரன்ஸோட ரேட்டு வந்து கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். அடுத்து நம்ம ஜிபிஎஸ் ரிலேட்டட் வந்தோம்னா 3000 வே பாயிண்ட் பதிஞ்சுக்கலாம், 100 ரூட்டு 100 ட்ராக்கு. ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால ஜிபிஎஸ் பெட்டராகவே இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஆண்டனாவும் போட்டுக்கலாம், இன்டர்னலாகவும் இன்பில்ட் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன லாரன்ஸ்னா கார்மின் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், லாரன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் வேலை வந்தாலும் கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம், ஏன்னா லோக்கலில் வந்து அதுக்கான ப்ராடக்ட் அக்சசரிஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு இந்தியாவுக்குள்ளே அவைலபிள் இல்லை, பட் அவைலபிள் இருந்தது தான், பட் இப்போ ஸ்டாக் இல்லை. நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஒரு சிங்கப்பூர் மலேசியா துபாயில் இருக்கீங்கன்னா நீங்கள் லாரன்ஸ் கம்பெனி மூலியமாகவும் வாங்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அமேசான் ஸோ இதுகள்லேயும் அவைலபிள் இருக்குது. பட் அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு ரீசனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம்.
அடுத்து வந்து டிரான்ஸ்டியூசர். ஸோ நம்ம ஃபிஷ் பெயிண்ட்ருக்கு வந்தோம்னா ஃபிஷ் பெயிண்ட்ல ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ட்ரிபிள் ஷாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நார்மலான டிரான்ஸ்டியூசரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் டிரான்ஸ்டியூசர் என்னன்னா ட்ரெடிஷ்னல், சிர்ப் அண்ட் டவுன். ஸோ இந்த மூணுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. பட் ட்ரிபிள் ஷாட்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிர்ப், டவுன், ட்ரெடிஷ்னல் அண்ட் சைட் வியூவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்டியூசரை செலக்ட் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. எனக்கு வந்து எனக்கு சைடே தேவையில்லைன்னா நீங்கள் டவுனு சிர்ப் மட்டுமே வச்சு வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்பிளிட் ஷாட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ப்ரைஸ் டீட்டெயில். இப்போ ஜிபிஎஸும் வாங்குறீங்க, மேப்பும் வாங்குறீங்க, வித்து ஸ்பிளிட் ஷாட்னு சொல்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஸ்பிளிட் ஷாட்னா வெறும் டவுனும் சிர்ப்பும் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 58-60 வரும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து சைட் வியூவும் சேர்த்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரிபிள் ஷாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு டிரான்ஸ்டியூசர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்டியூசர் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த டிரான்ஸ்டியூசரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக நீங்கள் டோட்டலாக வாங்கும்போது ஒரு 65-70,000 நம்ம இந்தியன் ருபீஸில் அமௌண்ட் வரும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, டேக்ஸ் இதுக வந்தாலும் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து வெப்சைட்டில் இருக்கிற ரைட்டான ப்ரைஸை தான் நான் வந்து ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் வெப்சைட்லேருந்து வாங்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு டெலிவரி தரலை, ஓகேங்களா? பட் செல்லர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அதோட ப்ராடக்ட்டும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் இதே ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் ஒரு கார் மீலில் நீங்கள் ஒரு செட் வாங்குறீங்கன்னா உங்களால் ஒரு 42-45 வாங்கிட முடியும். பட் என்னன்னா கார்மீனோட கம்பேர் பண்ணும்போது லாரன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பார்க்கணும், எல்லோரும் யூஸ் பண்ணுற செட்டு யூஸ் பண்ண விரும்பலை, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நல்லா உள்ளது வாங்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் தாராளமாக லாரன்ஸ் ஹூக் 7 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செட்டு. எவ்வளோ பாகம் வரைய எடுக்கும்னா உங்களுக்கு ஒரு 120-150 பாகம் வரைய ரொம்பவே ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். சிர்ப், டவுன் அண்டு ட்ரெடிஷ்னல் சைட் வியூ வந்து உங்களுக்கு ஒரு 50 பாகம் வரைய கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் பாகம் கம்மியாக கம்மியாக லாரன்ஸோட இன்ஃபர்மேஷன் ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மூலியமாக லாரன்ஸ் ஹூக் ரெவில் 7 ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். யாரெல்லாம் புதுசெட்டு டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், ஓகேங்களா? இதுவரையாக உங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.